ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் திருமாலோட அவதாரங்கள்லேயே லீலைகள் பல நிறைந்த கிருஷ்ண அவதாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ண அவதாரத்துலேயும் அவர் தன்னுடைய பால்ய பருவத்தில் செய்த லீலைகள் அதை தான் படத்தொகுப்போட பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் பதிவுக்குள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சலால கடு அடைக்கப்பட்ட வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக அவதரித்த படத்தொகுப்பு தான் இது கம்சனால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணரை கோகுலத்தில் விட வசுதேவர் யமுன நதியை கடந்து போகிறாரு கம்சனால ஏவப்பட்ட சகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் மாட்டு வண்டி வடிவில் வந்து கிருஷ்ணரை கொல்ல வரான் அவனை தன்னுடைய பிஞ்சு கால்களால் உதைத்து கொன்ற லீலாங்க இந்த படம் மண்ணை உண்ட கண்ணனோட வாயை யசோதா திறக்க சொல்கிறாங்க வாயை திறந்த ஸ்ரீ கிருஷ்ணரோட வாய்க்குள்ள பிரபஞ்சமே அடங்கி இருந்ததை பார்த்து யசோதை வியந்து போன காட்சி தான் இது குறும்புகள் பல செஞ்சுக்கிட்டே இருக்க கண்ணனை யசோதா உரல்ல கட்டி போடுறாங்க இதை விளக்குற படம் தான் இது உரலில் கட்டி போடப்பட்டிருந்த கண்ணன் இரண்டு மரங்களுக்கு இடையே தவழ்ந்து சென்று அந்த ரெண்டு மரங்களையும் சாய்ச்சிட்டான் வீளை செஞ்சிட்டான் சாபத்தால் மரமாக மாறி இருந்த குபேரனோட பிள்ளைகளான நலகூபரன் மணிக்ரீவன் இந்த ரெண்டு பேரும் இந்த மரங்கள் வடிவில் தான் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் விமோச்சனம் பெற்ற காட்சி தான் இது ஸ்ரீகிருஷ்ணனோ பலராமனும் வெண்ணெய் திருடுறது எல்லாரோட மனசையும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காட்சி இது வெண்ணெய் திருடுற கண்ணனோட லீலை தாங்க இது வெண்ணெய் திருடுற கண்ணனை தாய் யசோதை சும்மா வைட்டாங்க காதை திருகி அவங்களோட சேட்டைகளை கண்டிக்கிற காட்சி தான் இது சாதாரணமாக மாம்பழம் விற்றுக்கிட்டு வந்த ஒரு மூதாட்டிக்கு அவங்களோட அந்த துன்பங்களை நீக்கணுங்கிறதுக்காக நவரத்தினங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்து அருள் செய்த லீலை இந்த காட்சி பெருமழையால் பாதிக்கப்பட்ட கோகுல வாசிகளையும் அங்கு வாழ்ந்த அனைத்து உயிரினங்களையும் கோவர்த்தனக்கிரியை குடையாக பிடித்து காத்த கிருஷ்ணர் இங்கே ரொம்ப அழகாக இருக்கார் யமுனை நதியையே விஷமாக்கிய காளிங்கன் அப்படிங்கிற பாம்பை அடக்கி அதன் மீது ஸ்ரீகிருஷ்ணர் நர்த்தனம் ஆடிய காட்சி தாங்க இந்த காட்சி இறுதியா மதுராவுல ஆட்சி செய்து ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பலவிதத்துலேயும் துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்த கம்சனை கண்ணன் வதம் செய்த காட்சி தான் இறுதி காட்சி இந்த படத்தொகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்